சோல்ஸ் கிட்ட பேசுறதுல உங்களுக்கு எப்படி சார் ஆர்வம் வந்துச்சு? எனக்கு அப்பா ரொம்ப பிடிக்கும். அன்ஃபோர்ச்சுனேட்லி அவர் ஆக்சிடென்ட்ல இருந்துட்டாரு. அப்ப எனக்கு ஒரு 15-16 வயசு இருக்கும். அந்த வயசுல எஸ்பெஷலி அந்த வயசுல அவர் போனது என்னால ஏத்துக்க முடியல, என்னால் தாங்க முடியல. அவருடைய அரவணைப்பு வேணும்னு ரொம்ப ஏங்கினேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொன்னாங்க, மச்சான் அந்த மாதிரி சில பேர் இருக்காங்க, அவங்கள போய் மீட் பண்ணால் நீ உன் அப்பா கிட்ட பேச முடியும் அப்படின்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அப்பா கிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு ஏக்கத்தில் நிறைய பேர் போய் நான் மீட் பண்ணேன். ஆனால் ஆப்வியஸ்லி இங்கே ப்ரொஃபஷனலாக இங்கே யாருமே இல்லை. அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட கேஸ் டீட்டெயில்ஸ் நான் நிறைய படித்தேன். இப்போ இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. அப்போது நீங்கள் இந்த ப்ரொஃபஷனை சூஸ் பண்ணதுக்கு காரணம் உங்கள் அப்பா தானே சொல்கிறீங்களா? மேபி சார். ஒரு வீட்டில் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? டியூ ஸ்மோக்? நோ. குட். நான் ஏன் கேட்டேன்னா ஒரு லைட்டர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ உங்கள் வீட்டில் எந்த பக்கம் காற்று வராத மாதிரி கதவுலாம் சாத்திக்கிட்டு சென்டர் பாயிண்ட் பண்ணிடுங்க. ஒரு லைட்டர் ரெடி பண்ணி பற்ற வைங்க. நெருப்பு அசையாமல் ஸ்ட்ரைட்டாக நினச்சின்னா அங்கே எதுவும் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் இஃப் இன் கேஸ் அந்த நெருப்பு ஸ்லைட்டாக அசைஞ்சால் கூட அங்கே 100% நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குன்னு அர்த்தம். கேட்கவே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். ஆமாம், நீங்கள் சோல்ஸை பற்றி இவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க, ஆனால் ஏதாவது ஒரு கேஸ் உங்களுக்கே செம சேலஞ்சிங்காக இருந்திருக்கா? இருந்திருக்கு. கொஞ்சம் சொல்ல முடியுமா? 3:33.